மத்திய அரசு செயல்படுத்தி வரும் நலத்திட்டங்களின் உண்மை நிலையை விளக்கும் கள நிலவரம். தூத்துக்குடி மாவட்டத்தில் செயல்படுத்தப்பட்டு வரும் பிரதமரின் திறன் மேம்பாட்டு திறன் கொடுத்த ஒரு பார்வை. தூத்துக்குடி மாவட்டத்தில் வேலைவாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கவும் சுயதொழில் முனைவோர்களை உருவாக்கும் வகையில் திறன் மேம்பாட்டு பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த பயிற்சியை பெற்ற பல இளைஞர்கள் மற்றும் இளம்பெண்கள் பல்வேறு நிறுவனங்களில் வேலைவாய்ப்பை பெற்று பயனடைந்து வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் கடந்த சில ஆண்டுகளில் சுமார் 4000 பேர் பல்வேறு பயிற்சிகளை பெற்று பயனடைந்துள்ளனர். இளம்பெண்களுக்கு கணினி பயிற்சி, தையல் பயிற்சி, அழகுக்கலை பயிற்சி, ஆடை வடிவமைப்பு பயிற்சி, நர்சிங் உதவியாளர் பயிற்சி, அலுவலக மேலாண்மை திறன் பயிற்சி உள்ளிட்ட பயிற்சிகள் அளிக்கப்படுகின்றன. தூத்துக்குடி மாவட்டத்தில் 3 மையங்களில் இந்த பயிற்சிகள் நடத்தப்படுகின்றன. கோவில்பட்டி, ஆறுமுகநேரி பகுதியிலும் இந்த திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் அளிக்கப்படுகின்றன. இந்த பயிற்சிக்கு இளைஞர்கள் மற்றும் இளம்பெண்கள் தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கு முறையாக பயிற்சிகள் அளிக்கப்பட்டு வருகின்றன. மாணவிகளுக்கு நாங்கள் வந்து வேலை வாய்ப்புகளை மட்டும் கிடையாது, சுயமா தொழில் தொடங்குறதுக்கும் ஊக்கப்படுத்தி பேங்க் மூலமா லோன்கள் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்குறோம். இன்னைக்கு எங்களோட மாணவிகள் உண்மையிலேயே சிறந்த தொழிலதிபர்களை நாங்கள் நேரில் பார்க்குறப்போ சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்கு. பயிற்சியை முடித்தவர்களுக்கு அவர்களுக்கு தகுந்த வேலை வாய்ப்புகள் பெற்றுக் கொடுக்கப்படுகின்றன. அவர்கள் தொடர்ந்து வேலை செய்கிறார்களா என்பதும் அந்தந்த பயிற்சி மையத்தின் மூலம் கண்காணிக்கப்பட்டு தேசிய திறன் மேம்பாட்டு நிறுவனத்தின் அறிக்கை அனுப்பப்படுகின்றன. மத்திய அரசின் மூலமாக இலவசமாக இந்த பயிற்சியை பெற்றதன் மூலம் தாங்கள் சுயதொழில் முனைவராக உருவாகியுள்ளதாக சிலர் தெரிவிக்கின்றனர். திறன் மேம்பாட்டு திட்டத்தின் மூலமா நான் ஃப்ரீ கோர்ஸ் தையல் பழக வந்திருக்கேன். இப்படி பழகுனா நம்ம வந்து வெளியில எங்கேயும் வேலைக்கு போகாம வீட்டில் பிள்ளைங்களையும் பார்த்துக்கிட்டு நம்ம வீட்டிலேயே சம்பாத்தியம் பண்ணிக்க வேலை பார்த்துக்கலாம். அந்த மாதிரி ஐடியாவில் தான் நாங்கள் வந்து கற்றுக்கிட்டு இருக்கேன். எனக்கு ஃபஸ்ட்டு வந்து தையல் மிஷின் வந்து எங்களை தைக்கிறது கூட தெரியாது. ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் நல்லா கற்றுக்கிட்டேன். இப்போ சுடிதார் அப்புறம் ப்ளவுஸு எல்லாமே நல்லா சொல்லு தப்பேன் நான். இப்போ வந்து நாங்கள் ஒரு 4 பேர் சேர்ந்து ஃப்ரெண்ட்ஸ் இந்த இதிலேருந்து ஒரு டெய்லரிங் போட்டு ரெடிமேட் சுடிதார் எல்லாம் நாங்கள் தச்சு கொடுத்துட்டு இருக்கோம் இப்போதைக்கு. பொதிகை செய்திகளுக்காக லக்ஷ்மணன், தூத்துக்குடி.